ஹாய் என் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேஸ்ட் பேப்பர் வச்சு தான் சூப்பராக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் என்ன கிராஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ரீஃபில் இல்லைன்னா எதாவது தொடப்ப குச்சி இது மாதிரி எதாவது ஒரு திங்ஸ் வச்சு இது மாதிரி நீங்கள் பேப்பர் ரோல் வந்து பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதே போல் நல்லா ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு தின்னாக அழகாக சூப்பராக ஒரு பேப்பர் ஸ்டிக் கிடச்சிரும் அவ்வளோதான் இப்போ இந்த எட்ஜில் க்ளூ வச்சு ஓட்டிட்டோம்னா பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நான் இதே மாதிரியே நிறையா பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் ஒரு அளவு வச்சு நான் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் இதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய ஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் இதே போல் தான் நான் நிறையா எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு த்ரெட் எடுத்து இதை வந்து நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டிக்கில் வந்து ஒரு ஒரு நாட் அல்லது ஒரு ரெண்டு நாட் இருக்க மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு ஒரு ஸ்டிக்ஸில் ஒரு ஒரு நாட்டும் ஒரு ஸ்டிக்ஸில் ரெண்டு மூணு நாட்டு இது மாதிரி போட்டிருப்பேன் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்துட்டு நான் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன் அதாவது மூங்கில் கூச்சி மாதிரி இது இருக்க போது அந்த எஃபெக்ட்டுக்காக நான் ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன் எல்லோ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம இந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பெயிண்ட் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நீங்கள் அந்த த்ரெட்டோட சேர்த்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க த்ரெட்டில் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக எல்லோ கலரோ அல்லது ப்ரௌன் கலரோ சொல்லி நம்ம கொடுத்தோம்னாக்க இது அப்படியே நேச்சுரலாக ஒரு பேம்பூ ஸ்டிக் மாதிரியே இருக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்டிக்ஸ்லையும் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணி அதை நல்லா ட்ரை ஆக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் ஸ்டிக்ஸையும் நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம வந்து நாட் வந்து இதில் கட்டியிருக்கோம் இல்லையா அந்த நாட்டில் வந்துட்டு நான் இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும் நான் பெயிண்ட் பண்ணல சும்மா ஒரு நாலு அஞ்சு ஆறு ஸ்டிக்ஸில் மட்டும் இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில இதில் ப்ரௌன் கலரும் ஒரு சில வந்துட்டு நான் எல்லோ கலரும் கொடுத்துருக்கேன் பார்க்க அப்படியே ரியலாக ஒரு பேம்பு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்துட்டு லீஃப் செய்யணும் இல்லையா அதுக்காக நான் க்ரீன் கலரில் ஏ ஃபோர் ஷீட் எடுத்து இப்படி கரெக்டாக ஒரு பெட்டல் மாதிரி ஒரு லீஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க இந்த சைடு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க பர்ஃபெக்டாக ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் இருக்க அந்த லீஃப் மாதிரியே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இந்த இதை வந்து இந்த ஸ்டிக்கில் இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியாச்சு பார்த்திங்களா நெஜமாகவே ஒரு மூங்கில் குச்சியில் நம்ம இதை பண்ண மாதிரியே இருக்குது இப்போது நான் இதுவுமே நான் வந்து எல்லா ஸ்டிக்ஸ்லேயும் பண்ணல ஒன்று ரெண்டு ஸ்டிக்ஸில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதை வந்து இந்த நாம மேலே இந்த க்ரீன் கலர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சுக்கலாம் சும்மா நார்மலாக ஃபெ ஒயிட் ஃபிவிக் வச்சு தான் நான் அதை ஒட்டியிருக்கேன் ஒட்டி முடிச்சாச்சு இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேம்பூ ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நாம் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் வச்சு நாம் ஒட்ட போகிறோம் இந்த பாட்டில் ஃபுல்லாக ஒட்டுற அளவுக்கு ஸ்டிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணலை ஒரு முக்கால்வாசி தான் வந்துச்சு எனக்கு ஸோ நம்ம எந்த சைடு வந்து நம்ம இந்த ஷோ பீஸாக ஷோ பண்ண போகிறோமோ அந்த சைடு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நீங்கள் இது ஃபுல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் பாதி ரெடி பண்ணிட்டாலும் ஓகே தான் நான் இதே மாதிரியே என்கிட்ட இருக்க எல்லா ஸ்டிக்ஸையும் நான் இதில் இப்படி வந்து லைன் பை லைனாக நான் அரேஞ்ச் பண்ணி இப்படி ஒட்டிக்கிறேன் ஓவரால் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதை வந்துட்டு நம்ம பென் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம் பென் ஹோல்டர் அப்புறம் ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வரலை மொக்கால் வாசி பகுதிக்கு தான் எனக்கு வந்திருக்கு நான் ஒட்டி முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு என்கிட்ட நான் அதையும் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஒட்டி முடிச்சாச்சு ஓவரால் நம்ம கிராஃப்ட் வந்து ரொம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதில் என்கிட்ட இருக்க பென்சில்ஸ் அப்புறம் கொஞ்சம் சிசர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக ஒரு நேச்சுரல் லுக்கில் ஒரு பென் ஹோல்டர் தான் நாம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்